ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங்ஸ் பற்றி தான். டெய்லி சம்பளம் வாங்குறவங்க, ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் எப்படிங்க தங்கம் வாங்கி செமிக்கிறோன்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு கீழே மருந்து ஊத்துற காக்கங்கள்லாம் இருப்பாங்க. அடிக்கடி நாங்கள் கீழே போகும்போது பேசுவாங்க, குழம்பு எதாவது வேணும்னா கேட்டு வாங்குவாங்க. அப்போது வந்து ஏதாவது தங்கம் சேமிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள், எங்களுக்கும் பொண்ணு குழந்தையெல்லாம் இருக்காங்க, நாங்களும் எப்படி நகை சேர்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் சம்பளம் வந்து ரொம்ப கம்மி தான் சொல்லி சொல்லுவாங்க. அவங்க அந்த மாதிரி கம்மி சம்பளம் வாங்குறவங்களும் சரி, தினக்கூலியாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை வீட்டில் இல்லத்தரசியாக இருக்கிறவங்களும், ஹோம் மேக்கர் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, அவங்கள எல்லோரும் வந்து வாங்குகிற மாதிரி ஐடியாக்கள் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்த்துருங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங்ஸ் பற்றியும் மணி சேவிங்ஸ் பற்றியும் ட்ரீம் ஹவுஸ் பர்ச்சேஸ் பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து தந்துகிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கோல்டு சேவிங்ஸ் பற்றி பல தேவையான தகவல் நிறைய தந்துகிட்டே இருப்போம். உங்களுக்கு பல டிப்ஸ்களை சொல்லிப்போம். டிப்ஸ்களை நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்களும் தங்கம் சேமிக்கலாம் ஈஸியாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்களும் நாங்களும் தங்கம் வாங்கி சேமிக்கணும், எங்களுக்கும் குழந்தைகள் இருக்காங்க, அவங்க படிப்புக்கும் சேர்த்து வைக்கணும், அது மாதிரி பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கைக்கும் படிப்புக்கோ இல்லை கல்யாணம் குத்துக்கோ கல்யாணத்துக்கோ வந்து நாங்கள் நகை சேமித்து வைக்கணும்னு சொல்லி என்கிட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து எப்படி வந்து தங்கம் வாங்கி சேமிக்கலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். தங்கம் வாங்கவே முடியலையா? நீங்கள் இப்படி பிளான் பண்ணி சேமிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தங்கம் வாங்க முடியும். அதாவது எல்லா பெண்களும் வந்து வீட்டு தேவைகளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து கணவர்மார்கள்கிட்டருந்து அமௌண்ட்டு வாங்குவாங்க. இல்லை குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்களும் தினக்கூலி சம்பளம் வாங்குறவங்களும் உங்களால் கண்டிப்பாக மந்த்லி ஒரு 500 ரூபீஸ் ஒதுக்க முடியும். எந்த மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் வந்து இந்த இதில் பயன்பெறலாம், இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லத்தரசியாக இருக்கிற பெண்களும் சரி, கூலி வேலை பார்க்குற பெண்களும், அதாவது தினக்கூலி வாரக்கூலி சம்பளம் வாங்குறவங்களும் கூட இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து தங்கம் வாங்கி சேமிக்க முடியும். ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குகிற பெண்களும் சரி, பெண்களோ ஆண்களோ குறைவான சம்பளம் வாங்குறவங்களும் நீங்களும் நினச்சா மன உறுதியோடு இருந்தால் கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து தங்கம் வாங்கி சேமிக்க முடியும். வீட்டு வேலை செய்கிறவங்களும் சரி, அது மாதிரி வீட்டு வேலையில் வீட்டில் இருந்துகிட்டே வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவங்களும், ஹவுஸில் இருந்துகிட்டே சாரீ பிஸ்னஸ் பண்ணுறது, பியூட்டி ஃபிஷன் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது டெய்லரிங் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது நகை வடைக்கு விடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து செஞ்சு சம்பாதிக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி வந்து ஒரு 10-11 பெண்கள் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மிங் பண்ணிக்கோங்க. பெண்கள் சுய உதவிக்குழு மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டோன்னா மாதம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 500 ரூபாய் வீதம், ஒருத்தர் 500 ரூபாய் வீதம் ஒவ்வொருத்தரும் போடும்போது 11 பேர் சேர்ந்து 5500 ரூபாய் சேர்ந்துடும். அப்போ வந்து குழுக்கள் முறையில் குழுக்கள் போட்டு 11 பேருக்கு வந்து யார் பேர் வருதோ அவங்க பேருக்கு வந்து 1 கிராம் தங்கம் வாங்கி அவங்க கையில் கோல்டு காயினை கொடுத்துருங்க. மீதி இருக்கிற அமௌண்ட்டை சேவ் பண்ணி ஸ்டோரேஜில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 11 மாதம் வந்து 11 பேர் ஒவ்வொரு மாதம் கண்டிப்பாக 500 ரூபாய் ஒதுக்க முடியும். எல்லா பெண்களாலையும் முடியும், வீட்டில் இருக்கிற பெண்களாலையும் முடியும். காய்கறி வாங்குற மிச்சமாகிற பணத்தையோ, இல்லை வேறு செலவுகள் கரண்ட் பில் கட்டுற மிச்சமாகிற பணத்தையோ, இல்லை தனி வரி, இல்லை வீட்டு வரி, இல்லை வேறு ஏதாவது கட்டிட்டு சிறு அமௌண்ட் மிச்சமாகறத நீங்கள் உண்டியல் போட்டு சேமித்து மாதம் ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் நல்லா 500 ரூபாய் சேமித்து வச்சு கொடுக்க முடியும். அந்த மாதிரி வந்து நீங்கள் நல்ல நம்பிக்கையான பெண்கள் 11 பேர் சேர்ந்து இந்த மாதிரி குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொருத்தரும் 1 கிராம் வந்து சேமித்து வச்சு வாங்க முடியும். அதாவது ஒருத்தர் வந்து ஒவ்வொரு மாதமும் 500 ரூபாய் சேர்த்து வச்சு வாங்கவே 11 மாதம் ஆயிரும். அதாவது வாங்குறதுக்கு ஒருத்தராக தனிப்பட்ட முறையில் சேமிக்க ஆரம்பித்தா சேர்த்து வச்சு வாங்குறதுக்கு 11 மாதம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து குரூப் ஆஃப் ஃபார்மிங் ஆகி எல்லோரும் பணம் போட்டு வாங்கும்போது வந்து சீக்கிரமாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடச்சிடும். முன்னாடி தேவைகள் உள்ளவங்க வந்து முன்னாடியே வந்து குழுக்களில் வந்து கேட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மாதம் 1 கிராம் வந்து 5500 ரூபா ரேட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா மிச்சம் வந்து 300 ரூபா வந்து ஸ்டோரேஜில் வச்சிடணும். அது மாதிரி வந்து 11th மந்த் வரைக்கும் வந்து கோல்டு ரேட் வந்து முன்ன பின்ன வேரியேஷன் ஆகும். அப்போ வந்து எவ்வளோக்கு அவ்வளோ அமௌண்ட்டு வந்து மிச்சமாகுதோ அதை வந்து நீங்கள் ஸ்டோரேஜில் சேர்த்துட்டே வரணும். ஒருவேளை சில நேரம் வந்து 6 மந்தில் ரேட்டு வந்து திடீர்னு கம்மியாகலாம், அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4800 ரூபாய்க்கே வந்து 1 கிராம் கிடச்சிரும். அப்போ வந்து பேலன்ஸ் வந்து 700 ரூபாயே இருக்கும். ஒருவேளை எமர்ஜென்சி அமௌண்ட்ஸ் ஸ்டோரேஜ் அமௌண்ட்டு வந்து சேர்ந்துட்டே
வர்றது வந்து அதில் ஒரு கிராம் வாங்குகிற அளவு சேரும்போது அதை வாங்கி நீங்கள் வந்து யாராவது ஒரு எமர்ஜென்சியை தேவைப்படுறவங்களுக்கு மாற்றி விடலாம். இல்லை இந்த குரூப் ஃபார்மிங் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வந்து பொறுப்பேற்றுக்கிறவங்க வந்து அவங்க வச்சுருந்து கடைசியாக இது முடியும்போது வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் 500 ஒதுக்கி குழுக்கள் போட்டு சீட்டு மாதிரி இது பண்ணிங்கன்னா உங்களால் உடனே வந்து தங்கம் வாங்க முடியும். இது மாதிரி ஒவ்வொருத்தர் மாற்றி மாற்றி சேமிக்கும் போது வந்து சீக்கிரமாக எல்லாருமே சேமிச்சிருவீங்க. ஒரு ஒரு கிராம் வந்து சேமிச்சிருவீங்க. இப்போ தங்கமே வாங்க முடியாதவங்க கூட தங்கம் வாங்கி சேமிக்க முடியும். இதுக்கும் மேலே என்னால் சேமிக்க முடியும்னு நினைக்கிறவங்க 1000 போட முடிஞ்சுன்னா மாதம் வந்து 1000 போட்டிங்கன்னா 11 பேர் சேர்ந்தீங்கன்னா 11000 கிடைக்கும். 2 கிராமுக்கு வந்து கோல்டு காயினை வாங்கலாம். 2 கிராம் காயின் வாங்கி தாலுக்கொட்டியில் மாட்டிக்கலாம். இல்லைனா கம்மல் 2 கிராம் வாங்கலாம், இல்லை ரிங்கு வாங்கலாம், இல்லை டாலர் வாங்கலாம், இல்லை தாலி காசு வாங்கி தாலுக்கொட்டியில் மாட்டிக்கலாம், கொலாச்சி வாங்கி மாட்டிக்கலாம். 1000 போட முடிஞ்சதுன்னா வந்து நீங்கள் இன்னுமே அதிகமாக வந்து தங்கம் சேமிக்கவே முடியும் ஈஸியாக. பெண்கள் எல்லாம் சேர்ந்து வந்து நிறைய பேர் வந்து சுயஉதவிக்குழுவில் ஜாயின் பண்ணி நிறைய அமௌண்ட்டில் வந்து சேவிங்ஸ் பண்ணி கட்டி லோன்லாம் வாங்கிட்டுருக்கீங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடிகிறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரியும் பண்ண முடியும். இந்த மாதிரி நமக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து அமௌண்ட்டு கொடுத்தாகணும்னு கரெக்டாக பேசி வச்சு இந்த தேதிக்குள்ளே வந்து அமௌண்ட்டு கொடுத்து ரேட்டு எப்போ வந்து கோல்டு ரேட்டு மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குதோ அந்த மாதத்தில் நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு 50-100 ரேட்டு குறைய ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து சேர்ந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் கைகளில் பணம் கிடைக்கும் போது வந்து நீங்கள் தங்க காயினை வாங்கி சேமித்து வச்சிங்கன்னா நீங்களும் வந்து தங்கம் வாங்கி சேமிக்க முடியும். இது ஈஸியான மெத்தட் தான், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் போதும் உங்கள் இந்த மாதிரி குரூப் ஃபார்மிங் பண்ணி அப்போவும் வந்து இந்த மாதிரி தங்கம் வந்து வாங்கி ஷேர் பண்ணி வாங்கலாம். இதுக்கு மெம்பர் செலக்ட் பண்ணும்போது நல்ல நம்பிக்கையான நல்ல நாணயமாக நேர்மையாக இருக்கிறவங்களாம் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் வந்து நம்ம தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு பேசி வச்சு கரெக்டாக எல்லோரும் வந்து குறிப்பிட்ட தேதிக்குள்ளே பணம் கொடுக்குற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இது பண்ணும்போது ஈஸியாக உங்களால் வந்து எல்லாருமே தங்கம் வாங்கி சேமிக்க முடியும். நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து சாதிச்சு காட்டினதை விட இந்த மாதிரி குரூப் ஃபார்மிங் டீம் ஒர்க்கு தான் வந்து நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கு. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் சாதிக்க முடியாதவங்க டீமாக வந்து சேர்ந்து செய்யும் போது வந்து ஈஸியாகவே செஞ்சிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது தங்கம் வாங்கவே முடியலன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க, அவங்களும் ஈஸியாக தங்கம் சேமிக்க முடியும்.